ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உங்கள் நலம் விரும்பி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தாங்க. ரொம்ப சூப்பராக சிம்பிளாக ரெடி பண்ணுற ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் நான் அவள் வச்சு நான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு என்னென்ன தேவை, எப்படி செய்யலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலோ இல்லை நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஈஸியான ரெசிபிலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் இந்த மாதிரி இரும்பு கடாய் எடுத்துக்கிறேங்க. இதில் வந்துட்டு நான் 2 டேபிள்ஸ்பூன் வந்துட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் காயட்டும். இதில் வந்துட்டு நம்ம அவலை நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. நான் வந்துட்டு 3 கப் அவல் ஆட் பண்ணிக்கிறேன். அவல் வந்துட்டு நான் சிகப்பரிசியில் ஆட் பண்ணிக்கிறேன். ப்ரௌன் ரைஸு, ப்ரௌன் அவலை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். 3 கப்பு. இதை நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இதை நல்லா நம்ம வறுத்து எடுக்கணும். ரொம்ப தீயை அதிகமாக்க கூடாது, மிதமான சூட்டிலே நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இது நல்லா வறுபட்டுச்சுங்க. நான் ஒரு பிளேட்டுக்கு இதை நான் மாற்றிடுறேன். அதே பாத்திரத்தில் நான் மறுபடியும் எண்ணெய் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு கடலை வந்துட்டு நிலக்கடலை நான் 1 கப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. அதையும் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அது கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இதிலே வந்துட்டு நான் தேங்காய் 1 கால் கப் எடுத்திருக்கேன். சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம். உங்கள்கிட்ட வந்து கொப்பரை தேங்காய் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. பாருங்க, இந்த அளவுக்கு வறுபட்டா போதும். இப்போ வந்துட்டு நம்ம தாளிச்சுக்கலாம். இதை 1 சைடாக நான் எடுத்து விட்டுட்டு இதே கடாயில் நான் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேங்க. நான் எண்ணெய் வந்துட்டு 1-2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா காயிட்டுங்க. காஞ்சதுக்கப்புறம் நான் வந்துட்டு சீரகம் வந்துட்டு 1 கால் டீஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு வந்துட்டு நான் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேங்க. இதை நல்லா பொரியட்டும். நான் வந்துட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் சில்லி பவுடர் 1/2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா அதில் எண்ணெயில் வறுத்துக்கலாங்க. இந்த எண்ணெயிலே வதக்கும் போது நமக்கு இந்த மசாலா வந்துட்டு பச்சை வடை வராதுங்க. அதுக்காக தான் நான் வந்துட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. கருவேப்பிலை நல்லா வறுபட்ட உடனே நமக்கு வந்து உப்பு ஆட் பண்ணணுங்க. நான் உப்பு வந்துட்டு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்று கூட எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அவலையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நம்ம நல்லா கிளறி விடணும். அந்த மசாலா உப்பு எல்லாமே அந்த அவல்லையும் படணுங்க. அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சிம்லேயே வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டோம். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தாங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி ப்ரௌன் அவலில் ரெடி பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு அது கிடைக்கலன்னா நீங்கள் நார்மல் அவலில் கூட ரெடி பண்ணிக்கலாம். நல்லதாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு 1 ஏர்டைட் கண்டெய்னரில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து பசங்களுக்கு இதை டெய்லியும் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தி தான், ரொம்ப நல்லாயிருக்குங்க. பசங்களுக்கு இது பிடிக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்த அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஈஸியான ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.